தன்னை தல என்று அழைக்க வேண்டாம், தனக்கு ரசிகர் மன்றமும் வேண்டாம், முதலில் குடும்பத்தை பாருங்க என ரசிகர்களுக்கு அன்பு கட்டளை போட்ட அஜி, தான் நடிக்கும் படங்களின் ப்ரமோஷன் நிகழ்ச்சி அல்லது விருது வழங்கும் விழா என எதிலுமே தலை காட்டவும் மாட்டார். ஷூட்டிங்கில் பேக்கப் என்றதும் அடுத்து கார் ரேஸ், பைக் ரேஸ், ஏரோநாட்டிக்கல், சமையல், டிராவல் என அஜித்தின் வாழ்க்கை முறையே அவர் விருப்பத்திற்கு ஏற்றாற் போல வண்ணமயம்தான். கார் ரேஸ்களுக்கு பயிற்சிக்கு செல்வது, கார் ரேஸிற்காக தயாரிக்கப்பட்ட கார்களை ஓட்டி பார்ப்பது என உலாவரும் அஜி, கடந்த சில மாதங்களுக்கு முன்னர் கூட விடாமுயற்சி பட ஷூட்டிங்கின் போது ஐக்கிய அமீரகத்திற்கு சென்று கார் ரேஸில் கலந்து கொண்டார். இதே போல கடந்த சில நாட்களுக்கு முன்பாக லடாக் சுற்றுப்பயணம் சென்ற அஜி, துணிவு படத்தில் தன்னோடு நடித்திருக்கும் மஞ்சு வாரியரையும் ரைடுக்கு அழைத்து சென்றார். அட்வென்ச்சர் பயணத்தில் தனக்கு வாய்ப்பு கொடுத்த சூப்பர் ஸ்டார் ரைடர் அஜித்துக்கு நன்றி என மஞ்சு வாரியர் மகிழ்ச்சி தெரிவித்திருந்தார். மஞ்சு வாரியரை தொடர்ந்து விடாமுயற்சி படத்தில் தன்னோடு நடித்து வரும் பிக் பாஸ் புகழ் ஆரவையும் பைக் ரைடிற்கு அழைத்து சென்று அசர வைத்தார் அஜித். அஜித் பைக் பிரியர் அல்ல, வெறியர் என ரசிகர்கள் கூறி வரும் நிலையில் பயணத்திற்காகவே அவர் வீனஸ் மோட்டார் சைக்கிள் டூர்ஸ் என்ற நிறுவனத்தை தொடங்கினார். நாடு முழுவதிலும் உள்ள முக்கியமான சுற்றுலா தலங்களை பார்வையிட இனி வீனஸ் மோட்டார் சைக்கிள் டூர்ஸ் நிறுவனத்தை அணுகலாம் என இளைஞர்கள் பிளான் போட ஆரம்பித்தனர். இந்த நிலையில் ரைட் குறித்து அஜித் வீடியோ ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அனைவரும் பயணம் செய்யுங்கள், பல்வேறு கலாச்சாரங்களால் நிறைந்திருக்கும் இந்த உலகத்தையும் மக்களையும் நேரில் பார்க்க முடியும், பல விஷயங்களை கற்றுக்கொள்ள முடியும் என அந்த வீடியோவில் கூலாக கூறும் அஜித், பயணங்களே நல்ல பாடங்களை நமக்கு கற்றுக் கொடுக்கின்றன எனவும் தெரிவித்திருக்கிறார். Like there's a quote that says that religion makes you hate people that you have never met before, be it religion or caste or whatever, which is so true. I mean, we tend to judge people even before we have met them, but when you travel, நீண்ட பயணம் மேற்கொள்ளும் போது தேசம் மதம் கடந்து பலதரப்பட்ட மக்களை உணர முடியும் என கூறியுள்ள அஜி, ஒரு சாதாரண மனிதன் பயணம் மேற்கொள்ளும் போது சிறந்த மனிதனாக மாற வாய்ப்பு கிடைக்கும் என்று கூறியுள்ளார். வாழ்வில் இதற்கு முன்பாக நாம் சந்திக்காதவரை கூட மதம் வெறுக்க வைக்கும் என்ற கூற்றை ஏற்பதாகவும், பயணத்தின் போது பலதரப்பட்ட மக்களை நம்மால் உணர முடியும் என கூறி மதம் குறித்து தீப்பொறி பறக்க பேசியிருக்கிறார். People from different nationalities, religion, their culture, experience their culture, you start to empathize with people, you become more empathetic to people around you, makes you a better person. அஜித்தை பற்றிய அப்டேட்டுகளை மற்றவர்கள் சொன்னாலே ரசிகர்கள் உண்ணாமல் உறங்காமல் ஷேர் செய்வார்கள். அப்படி இருக்கும் போது மதம் குறித்து அஜித் பேசியதை விடவா செய்வார்கள்? சமூக வலைதளங்கள் முழுவதும் தல புராணம்தான். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.